ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு தமிழ் செஸ் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, 1923 நடந்த ஒரு முக்கியமான கேம் பார்க்க போகிறோம். இந்த கேம் வந்து சாமிஷ்கும் அரோன் நிம்சவிச்சுக்கும் நடந்த ஒரு முக்கியமான ஒரு கேமு. அண்ட் அரோன் நிம்சவிச்சை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் மை சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு கூட எழுதியிருக்காரு. அவர் வந்து இந்த மாடர்ன் செஸ்ஸில் ஒரு தீரீஸ் வந்து டெவலப் பண்ணதுக்கு அவர் வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த சின்ன நோட்டோட நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நம்ம சேனலுக்கு டொனேஷன் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த கேமை பார்க்கலாம் வாங்க. இங்கே சாமிஷ் வந்து ஒயிட் பீஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தார். அதனால் கேமை வந்து அவர் D4 வந்து ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ நிம்சோவிச் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அவர் தான் வந்து நிறையா டிஃபென்ஸை வந்து நிம்சோவிச் டிஃபென்ஸாக இருந்தாலும் சரி, நிம்சோ இந்தியா இருந்தாலும் சரி, அவரோட ஓன் டிஃபென்ஸ் இல்லையா. ஸோ அதனால் நைட் F6 வந்து ட்ரை பண்ணுறாரு. இதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். இதே மூவ் ஆர்டர் நம்ம ஒரு 10-15 கேம் கூட பார்த்துருப்போம். ஸோ பான் டு C4. ஸோ C4க்கு பானை வந்து புஷ் பண்ணுறாரு. அடுத்து வந்து E6க்கு பானை புஷ் பண்ணுறாரு. அவர் ஐடியா என்னென்னா, இந்த டார்க் ஸ்கொயர் பிஷப் வந்து வழி விடுறாரு. சப்போஸ் நம்ம வந்து ஒயிட் வந்து நைட் C3 ஃபாலோ பண்ணும்போது அவர் நிம்சோ இண்டியனுக்குள்ளே போகலாம், கரெக்டுங்களா. ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரி போகலை. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, நிம்சோ இண்டியன் டிஃபென்ஸை அவாய்ட் பண்ணுறாரு. ஸோ நிம்சோவிச் கிட்டேயே நிம்சோ இண்டியன் டிஃபென்ஸை அவாய்ட் பண்ணுறாரு. ஸோ இப்போ வந்து நிம்சோவிச் என்ன பண்ண போகிறாரு அப்படின்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நீங்கள் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த குயின்ஸ் இண்டியன் டைப் ஆஃப் டிஃபென்ஸ் பார்ப்பீங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம இந்த கேம்லேயும் பார்ப்போம். ஸோ B6 டைரெக்டாக வந்து குயின்ஸ் இண்டியன் போகிறாரு. இதிலே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயம்லாம் இருக்குது. என்னென்னா, பிஷப் செக்கு கொடுத்துட்டு திரும்ப ரீட்ரீட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பிஷப் செக் கொடுக்கும்போது பிஷப் D2 விளையாடுவாங்க. அப்படி விளையாடும் போது வந்து பார்த்திங்கன்னா குயினோட ஐஸ் வந்து பார்த்திங்கன்னா D4லேருந்து கட் ஆகிடும். அதுதான் வந்து இந்த பிஷப் செக்குக்கு அப்புறம் அந்த பிஷப் D2. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, பிஷப் E7 ஃபாலோ பண்ணுவாங்க. இது வந்து போகோ இந்தியன் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது B6 டேரெக்டாக. ஸோ B6 வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஷப் செக் வச்சுட்டு பிஷப் E7 போயிட்டு அதுக்கப்புறமா வந்து B6 விளையாடுவாங்க. அதான் போகோ இண்டியன். இப்போ டேரெக்டாக நீங்கள் B6 விளையாடுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து குயின்ஸ் இண்டியன் டிஃபென்ஸ். ஸோ குயின்ஸ் இண்டியன் டிஃபென்ஸோட ஐடியா என்னென்னா, ஜஸ்ட்டு நிம்சோ இண்டியன் டிஃபென்ஸில் என்ன ஸ்ட்ராட்டஜியோ அதே ஸ்ட்ராட்டஜி தான் நமக்கு இந்த லைட் ஸ்கொயர்ஸ்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறோம். எஸ்பெஷலி நம்மளுடைய E4 ஸ்கொயர், அதாவது இந்த ஸ்கொயர். ஏன்னா நம்ம வந்து பானை வந்து முன்னாடி, அதாவது D4 C4 அலோவ் பண்ணியாச்சு. அட்லீஸ்ட் நமக்கு வந்து இந்த ஒரு ஸ்கொயராவது இருக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய ஐடியா. அதுக்காக தான் வந்து நிம்சோ இண்டியன் டிஃபென்ஸ் வந்து நம்ம விளையாடுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து அவர் B6 புஷ் பண்ணுறாரு. ஸோ தட் நம்ம பிஷப்பை B7 ஃபியான் ஷேடோ பண்ணி அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லாங் டயங்னல் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அதுதான் வந்து இந்த இடத்துல இருக்க மெயின் ஐடியா. ஸோ வந்து அவர் என்ன பண்ணுறாரு, ஓகே உன்னுடைய ஸ்ட்ராங் பிஷப்பை நான் என்ன பண்ண போகிறேன், என்னோடய லைட் ஸ்கொயர் பிஷப் வச்சு திரும்ப நானும் வந்து அது கூட போட்டி போட போகிறேன் அப்படின்ற மூவ் தான் இந்த G3 மூவ். ஸோ G3 அடுத்து வந்து பிஷப்பை வந்து ஃபியான் ஷேடோ பண்ணியாச்சு B7. பிஷப் டு G2, ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா பிஷப்பை வந்து ஃபேன் ஷோட் பண்ணுறாங்க ஆப்போசிட் சைடில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஷப் டு E7 கிளாசிக்கல் டெவலப்மெண்ட். அடுத்து வந்து நைட் C3. ஸோ மோரர்லெஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஈக்குவலான டெவலப்மெண்ட் தான் இந்த பொசிஷன் வரைக்கும். ஸோ ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா கேஸ்லிங் பண்ணுறாங்க. ஸோ கேஸ்லிங் பண்ணதுக்கப்புறம் வந்து இங்கே நிம்சோவிச் வந்து பார்த்திங்கன்னா பான் டு D5 வந்து புஷ் பண்ணுறாரு. சென்டரில் இருக்கிற என்ன சொல்கிறது, சென்டரில் இருக்கிற அந்த ஸ்பேஸை வந்து கொஷின் பண்ணுறாரு. இந்த C4 பானை வந்து கொஷின் பண்ணுறாரு. அதே சமயத்தில் நம்ம வந்து இந்த E4 வந்து விளையாடுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. Rook E1, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நைட் எங்கேயாவது மூவ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து இந்த E4 வந்து விளையாடும் போது ரொம்ப நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ ஸ்பேஸ் ரொம்ப கொடுத்துருவோம். ஏற்கனவே நம்ம ஸ்பேஸ் அட்வான்டேஜ் போதுமானது தான் கொடுத்துருக்கோம் நம்ம ஒயிட்டுக்கு. ஸோ அதனால் D5 நைட்டு E5. ஸோ நைட்டு E5 ஐடியா வெரி சிம்பிள். நீங்கள் இங்கே சிம்பிளாக வந்து நீங்கள் இங்கே கேப்சர் பண்ண முடியாது. காரணம் என்னென்னா, உங்களுடைய பிஷப் வந்து அன்டிஃபண்டாக இருக்குது. ஸோ அதனால் நைட் E5 வந்து ரொம்ப லாஜிக்கலான ஒரு மூவ். ஸோ அதனால் இங்கே C6 தான் வந்து அவர் விளையாடிரு. ஸோ கேமும் வந்து ஆக்சுவலாக C6. சப்போஸ் நம்ம வந்து இங்கே C Cap D5, ஓகே C Cap D5 வந்து விளையாடுறாங்க. அடுத்த மூவ் சாரி, C6க்கு அப்புறம் C Cap D5 அண்ட் தென் C Cap D5. ஸோ இந்த டிரான்சாக்ஷனுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேரியேஷன் இருக்குது. என்னென்னா, நீங்கள் வந்து பான் டு E4 வந்து விளையாடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, ஸோ அப்படி விளையாடும் போது என்ன ஆகும் அப்படின்றத பார்க்கலாம் நம்ம. ஸோ D Cap E4, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா Knight Cap E4, அடுத்து Knight Cap E4, Bishop Cap C4, Queen C7, அடுத்து Bishop F4, Bishop D6, Queen D3. ஸோ Queen D3 வந்து இந்த பேட்டரி ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ அதனால் அந்த அட்டாக்கை வந்து டிஃபெண்ட் பண்ணணும். ஸோ H6. ஸோ இது மாதிரி ஒரு வேரியேஷன்லேயும் நம்ம என்ட்ரா இருக்கலாம். ஸோ ஆனால் இங்கே வந்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா C Cap D5 வந்து விளையாடுறாரு. ஸோ ஜஸ்ட் வந்து சென்டரில் இருக்கிற டென்ஷன் வந்து ரிலீவ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஸோ ஃபாலோ அப் மூவ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு C Cap D5. நம்ம இந்த இடத்துல நீங்கள் E Cap D5 வந்து விளையாடக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும். என்ன காரணம் அப்படின்றது நீங்களே வந்து
கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். பட் இருந்தாலும் என்னோடய ஐடியா என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் இ கேப்டன்ஸ் டி ஃபை ஆடும்போது உங்களுடைய சீப்பான் வந்து டிஃபெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், அந்த பிஷப்போட போஸ்ட்டை வந்து நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ண மாதிரி இருக்காது. ஸோ இது நீங்கள் வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும். ஸோ இங்கே நீங்கள் சப்போஸ் நம்ம வந்து இந்த பக்கம் கேப்சர் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா இங்கே பான் இருக்காது, அதே சமயத்தில் நமக்கு வந்து ரூக் வந்து விளையாடுறதுக்கு ஒரு சி ஃபைல் இருக்கும், பிஷப்போட போஸ்ட் வந்து கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கும். ஏன்னா இ ஃபோரை நம்ம ஸ்டில் வந்து பிஷப் வந்து கண்ட்ரோல் பண்ணதுன்னு நம்ம சொல்லலாம். இது இந்த பேனல் கேப்சர் பண்ணும்போது அந்த மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது. ஸோ அதான் இந்த இடத்துல நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சி கேப்சர்ஸ் டி ஃபைவ் அண்ட் தென் பிஷப் எஃப் ஃபோர். ஸோ பிஷப் எஃப் ஃபோர் ஓகே. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பான் டு ஏ சிக்ஸ் வந்து விளையாடுறாரு, அடுத்து ரூக் டு சி ஒன், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காமனான ஒரு ஐடியாஸ் தான். பான் ஏ சிக்ஸ் எதுக்காக விளையாடுறோம் அப்படின்னா சிம்பிள் த்ரெட்டு ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பி ஃபைவ் அட்வான்ஸ் பண்ணுறது தான். ஸோ பி ஃபைவ் பி ஃபோர் அப்படின்னு சொல்லி நம்ம அட்வான்ஸ் பண்ணால் இந்த நைட்டை வந்து நம்ம ஸ்டேபிள் இல்லாமல் ஆக்கலாம். அதுதான் வந்து நம்ம நிறைய டைம் வந்து நீங்கள் குயின்ஸ் கேம்பிட்டில் இந்த மாதிரி ஒரு பிளாக் வந்து பார்த்திங்கன்னா குயின் சைடு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறது நீங்கள் நிறைய டைம் பார்த்துருப்பீங்க. சிம்லர் கைண்ட் ஆஃப் ஃபேஷனில் தான் இங்கேயும் விளையாடுறாங்க. ஸோ வந்து பான் டு பி ஃபைவ். ஸோ பான் டு பி ஃபைவ் வந்து என்ன ஃபெசிலிட்டேட் பண்ணியிருக்கு அப்படின்னா உங்களுக்கு சி ஃபோரில் ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு அவுட் போஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சப்போஸ் இமீடியட்டாக ஒரு நைட் வருதுன்னு வச்சுக்கோங்க, இங்கே இங்கே இமீடியட்டாக கிக் பண்ணவும் முடியாது. பண்ணாலும் உங்களுக்கு இந்த டார்க் ஸ்கொயர்ஸ்லாம் ஹெவியாக வீக் ஆகிடும். அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த டார்க் ஸ்கொயர் பிஷப் வந்து ரொம்ப மான்ஸ்டராக கிரியேட் ஆகும். ஸோ இது மாதிரி நிறைய விஷயம் இந்த பொசிஷனில் போயிட்டுருக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த பானை வந்து பி ஃபைவ் புஷ் பண்ணதுக்காக, ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நைட் டு சி சிக்ஸ் விளையாடா நம்ம ஏன் கேப்சர் பண்ணக்கூடாதுன்ற ஒரு கொஸ்டின் நிறைய பேருக்கு வரும். ஸோ அதுவும் நம்ம இந்த இடத்துல சொல்ல போகிறோம். ஸோ குயின் டு பி த்ரீ. ஸோ குயின் டு பி த்ரீ வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவை வந்து இன்வைட் பண்ணுற மாதிரி தெரியும். நான் ஏற்கனவே வந்து உங்களுக்கு மார்க் பண்ணி வச்சுருந்த மாதிரி நைட் சி சிக்ஸ் ஃபாலோட் பை நைட் டு ஏ ஃபைவ். ஸோ அது மாதிரி உங்களுக்கு இந்த வேரியேஷன் வந்து நீங்கள் இன்வைட் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ குயின் பி த்ரீயை கொஸ்டின் பண்ணுற மாதிரி. அண்ட் இது டெம்போவோட வரும் இல்லையா. ஆனால் அவரோட ஐடியா என்ன, ஒன்ஸ் நீங்கள் நைட்டு டெவலப் பண்ணும்போது ஒரு கேப்சர் பண்ண போகிறதா அவரோட ஐடியா. பெட்டர் மூவ் வந்து கண்டிப்பாக பான் இ த்ரீ. ஸோ ஜஸ்ட் வந்து இந்த பான் ஷைனை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நைட் பி டி செவன் அவர் டெவலப் பண்ணி இந்த நைட்டை சேலஞ்ச் பண்ணியிருப்பார். பிஷப் ஜி ஃபைவ் ஹெச் சிக்ஸ் இது மாதிரி ஒரு வேரியேஷனுக்குள்ளே போயிருக்கலாம். ஸோ பிஷப் கேப்சர்ஸ் எஃப் சிக்ஸ், நைட் கேப்சர்ஸ் எஃப் சிக்ஸ் அண்ட் தென் பான் எஃப் ஃபோர். ஸோ பான் எஃப் ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா இந்த நைட்டை வந்து ரொம்ப ஸ்டேபிளைஸ் பண்ணியிருக்கு. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீக்னஸஸும் கூட இது க்ரியேட் ஆகிருக்கு இந்த பான் மூவ். ஸோ லைட் ஸ்கொயரை கொஞ்சம் பார்த்துக்கணும் அவர். ஸோ இந்த மாதிரி ஒரு வேரியேஷன் குயின் பி சிக்ஸ், அடுத்து பான் டு ஏ ஃபோர், அடுத்து பி ஃபோர், ரூக் நைட் பி ஒன், இந்த மாதிரி ஒரு வேரியேஷனுக்குள்ளே போயிருக்கலாம். பட் அவர் என்ன பண்ணார், குயின் பி த்ரீ. ஸோ குயின் பி த்ரீ வந்து ஒரு பெட்டர் ஐடியா கிடையாதுன்னு சொல்ல வரேன். ஸோ குயின் பி த்ரீக்கு அப்புறம் இங்கே நிம்சோவிச் வந்து நைட் டெவலப் பண்ணுறாரு நைட் சி சிக்ஸ். ஸோ இங்கே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நைட் வந்து கண்டிப்பாக வந்து இந்த பி த்ரீ ஸ்கொயர் சி ஃபோர் ஸ்கொயரில் வந்து அட்டாக் பண்ண போகுதுன்னு நமக்கு தெரியும். நான் அதான் வந்து இயர்லியாக சொல்லியிருந்தேன். அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது ஸ்ட்ராங்கான நைட்டு தான் என்ன பொறுத்த வரைக்கும். அதை வந்து அவர் என்ன பண்ணுறாரு, கேப்சர் பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல வந்து ரெண்டு டெம்போ வந்து வேஸ்ட் பண்ணியிருக்காரு பேசிக்காக. ஒன்று வந்து நம்ம அந்த நைட்டை வந்து டெவலப் பண்ணோம் இல்லையா. ஸோ நைட்டை வந்து இங்கே டெவலப் பண்ணோம், சாரி. ஸோ நைட்டை வந்து நம்ம டெவலப் பண்ணோம், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இ ஃபைவ் போனோம். ஸோ ரெண்டு டெம்போ வந்து வேஸ்ட் பண்ணோம், அடுத்து வந்து கேப்சரும் பண்ணோம். ஸோ இதன் மூலிமா என்ன நடக்குது அப்படின்னா ஒரே ஒரு டெம்போ டெவலப் பண்ண அந்த நைட்டுக்கு நம்ம வந்து டூ டெம்போ வந்து த்ரீ டெம்போ வந்து வேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால ரெண்டு டெம்போ வந்து பேசிக்காக வந்து ஒயிட் வந்து பின்னாடி இருக்காரு அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ நைட் கேப்சர் சி சிக்ஸ், அடுத்து வந்து பிஷப் கேப்சர் சி சிக்ஸ், அடுத்து பான் டு. ஆக்சுவலாக இந்த இடத்துல நம்ம நைட் கேப்சர் சி சிக்ஸ் ஆனதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேரியேஷன் பாசிபிளாக இருக்குது. என்னென்னா இந்த பானை வந்து இந்த நைட்டை கேப்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நைட் சி சிக்ஸ் டெவலப் ஆனதுக்கப்புறம் ஒயிட்டுக்கு ஒரு சின்ன டாக்டிக்கல் ஐடியா இருக்குது. என்னென்னா இந்த ஸ்மால் டாக்டிக் என்ன அப்படின்னா உங்களுக்கு நைட் கேப்சர்ஸ் டி ஃபைவ். ஸோ நைட் கேப்சர்ஸ் டி ஃபைவ் என்ன அப்படின்னா இந்த நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டபுள் அட்டாக் வந்து இருக்குது. அது ஒரு ஐடியா. ஏன்னா நம்ம வந்து கேப்சர் பண்ணுற மூவ் எல்லாமே செக்கிங் மூவ். ஸோ எப்படி இந்த வேரியேஷன் கண்டினியூ ஆகும் அப்படின்றத பாருங்கள். ஸோ நைட் கேப்சர்ஸ் ஓகே, நைட் கேப்சர்ஸ் டி ஃபோர், அடுத்து நைட் இ செவன் செக்கு, அடுத்து குயின் கேப்சர்ஸ் இ செவன், அடுத்து குயின் டு இ த்ரீ. ஸோ இது மாதிரி ஒரு வேரியேஷனுக்குள்ளே நம்ம வந்து போயிருக்கலாம். பட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன டாக்டிக் தான் இது. இது வந்து ஒரு ஒயிட் வந்து கண்டுபிடிக்கல. இது வந்து பிளாக் வந்து பார்த்திங்கன்னா லூஸ் பண்ணுறாரா கிடையாது, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஜஸ்ட் வந்து பெட்டர் வேரியேஷன் வந்து ஒயிட்டுக்கு. ஸோ ஆனால் அவர் அந்த மாதிரி ஆடலை, ரேதர் அவர் என்ன பண்ணார், டெம்போ லூசிங் மூவ் ஆன நைட் கேப்சர் சி சிக்ஸ் வந்து விளையாடினார். ஸோ பிஷப் கேப்சர் சி சிக்ஸ், அடுத்து வந்து பான் டு ஹெச் த்ரீ, குயின் டி செவன். ஸோ ஃபைனலாக வந்து ரூக்கை கனெக்ட் பண்ணிட்டாரு நிம்சோவிச், கிங் ஹெச் டூ. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து நிம்சோவிச் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உங்களுக்கு பீஸை நல்லா ஆர்கனைஸ் பண்ணிட்டுருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு, சும்மா ஜஸ்ட் வந்து இந்த ஹெச் த்ரீலாம் வந்து தேவையில்லாத மூவ், எதுக்காக விளையாடினாருன்றது அந்தளவுக்கு பெருசாக இந்த பொசிஷனில் தெரியல.
அதே சமயத்தில் கிங் ஹெச் டூ எதுக்கு விளையாடுறாருன்றது இன்னமும் தெரியல. கொஞ்சம் வந்து வேறு எதாவது பெட்டர் ஐடியாஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கலாம் நம்ம முன்ன சொன்ன மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஹெச் த்ரீக்கு பதில் மேபி நைட் டு ஈ ஃபோர் வந்து விளையாடிருக்கலாம் டாக்டிக்கல் ஐடியா. ஸோ நைட் டு ஈ ஃபோர், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரூக் டிஃபென்ஸு, அதுக்கப்புறம் இந்த நைட் ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க அந்த ஸ்கொயரில் சி ஃபைவ் ஸ்கொயரில். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குயின் டு பி சிக்ஸ். ஸோ குயின் டு பி சிக்ஸ் ஓகே, இந்த மாதிரி ஒரு ஐடியாக்குள்ளே போயிருக்கலாம் பட் அந்த மாதிரி ஆடலை. ஸோ குயின் டு டி செவன் பார்த்தோம், கிங் ஹெச் டூ, அடுத்து நைட் டு ஹெச் ஃபைவ். ஸோ இந்த பிஷப் அட்டாக் பண்ணுறாரு. ஸோ பிஷப் மட்டும் அட்டாக் பண்ணலை, இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த நைட் வந்து ஒரு டெம்போட வந்தது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த பானையும் புஷ் பண்ண போகிறாரு. ஸோ பானை புஷ் பண்ணுறது மூலிமா என்ன ஆகும்னா நமக்கு எஃப் ஃபைவ்ல வந்து நம்ம ரூக்கை வந்து ஜெனரேட், அதாவது உள்ள அட்டாக் ஜெனரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எஃப் ஃபைவ் கிங் சாரி குயின் டி ஒன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பொசிஷன் நீங்கள் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். என்னென்னா பிளாக்கோட பீசஸ் பாருங்கள், அடுத்து ஒயிட்டோட பீசஸ் கம்பேர் பண்ணி பாருங்கள், யார் வந்து பெட்டராக இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு ஒரு விஷுவலாகவே தெரிஞ்சிடும். ஸோ எல்லா பீஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மோரர்லெஸ் அந்த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் தேர்ட் ரேங்கில் தான் இருக்குது. ஸோ இவர் வந்து ரூக்கை வந்து கனெக்ட் பண்ணிட்டார். இன்னொரு பார்த்திங்கன்னா திரும்ப வந்து ஓம் ஸ்கொயரான டி ஒனுக்கு வந்துட்டார் குயினை கூட்டிகிட்டு. இங்கே பிரச்சனை என்னென்னா இந்த லைட் ஸ்கொயர் பிஷப் வந்து ப்ராப்ளமேட்டிக்காக தெரியும் உங்களுக்கு, பட் அது எப்படி வந்து இது பண்ணுறாருன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு புரியும். பிஷப் இ செவன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான ஒரு பீஸ், ஏன்னா போத் சைட்ஸ் ஆஃப் த போர்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அழகாக. இந்த நைட்டு வந்து பார்த்திங்கன்னா அட்டாக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஜி த்ரீயில். ஸோ ஆனால் இவரோட பீஸ்லாம் எல்லாமே பார்த்திங்கன்னா டிஃபென்சிவ் ரோலில் இருக்கும். ஸோ அதான் சொல்ல வரேன். ஸோ பான் டு பி ஃபோர், அடுத்து நைட் பி ஒன். ஸோ இதை விட நான் உங்களுக்கு முன்னாடி சொன்னதை விட இப்போ வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும் இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு, ஏன் வந்து ஒயிட் இன்னும் பெட்டராக இல்லை அப்படின்றது. ஸோ பிஷப் டு பி ஃபைவ். ஸோ ஐடியா என்னென்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல ஆக்சுவலாக இது சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா உங்களுக்கு இந்த குயினோட மூவ் வந்து ஒரு ஸ்மால் த்ரெட்டோட வருது, இது ஆக்சுவலாக சொல்லியிருக்கணும். என்னென்னா த்ரெட்டு என்னென்னா ஒன்றும் கிடையாது, இந்த பானை புஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து டிஸ்கவர் அட்டாக் வந்து நம்ம கொடுக்க போகிறோம், அப்படி பண்ணும்போது சென்டர் வந்து கொலாப்ஸ் ஆகிடும் பிளாக்குக்கு, கரெக்டுங்களா? ஆனால் இந்த இடத்துல அவர் என்ன பண்ணார்னா இன்டர்மீடியட் மூவ்ஸ்லாம் நம்ம வந்து பார்க்கணும் இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன ஸ்மால் த்ரெட்ஸ் க்ரியேட் பண்ணும்போது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பானை புஷ் பண்ணி நைட் அட்டாக் பண்ணுறது, நைட் கோஸ் ஹோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த பானை பின் பண்ணிடுறாரு. ஸோ இப்போ வந்து நீங்கள் அந்த இமீடியட்டாக வந்து அந்த பானை புஷ் பண்ண முடியாதுன்றது ஒயிட் ரியலைஸ் பண்ணியிருப்பார். ஸோ நிம்சோவிச் வந்து சூப்பராக வந்து இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ரூக் டு ஜி ஒன், ஸோ இந்த பானை வந்து பின்லேருந்து அன்பின் பண்ணுறாரு, அடுத்து பிஷப் டி சிக்ஸ். ஸோ அதுக்கெல்லாம் வந்து இப்போ டைம் கிடையாது நீங்கள் பானை புஷ் பண்ணுறதுக்கெலாம், பட் அவர் என்ன பண்ணுறாரு பீசஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டாரு. இந்த இடத்துல வந்து அவர் ஏன் வந்து இந்த நைட்டை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு அப்படின்றது உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரியும், அதான் வந்து நம்ம தமிழில் மார்க் பண்ணியிருப்போம். ஸோ இப்போது இந்த பானை வந்து கேப்சர் பண்ணுறாரு, ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு பான் வந்து கேப்சர் பண்ணுறோம் நம்ம பீஸ்க்கு. அப்படி பண்ணது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா இப்போ குயின் கேப்சர்ஸ் என்ன சொல்கிறது குயின் கேப்சர்ஸ் ஹெச் ஃபைவ் நம்ம வந்து அலோவ் பண்ணுறோம், ஃபாலோடு பை நம்ம என்ன பண்ண போகிறோம் ரூக் டூ எஃப் டூ. ஸோ ரூக் கேப்சர்ஸ் எஃப் டூவும் வந்து விளையாட போகிறோம். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும், செகண்ட் ரேங்க் கண்ட்ரோலில் கிடைக்கும், ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்டேபிளான ஒரு சென்டர். ஸோ இந்த சென்டரை வச்சுக்கிட்டு நம்ம ஏதாவது பண்ணலாம் கண்டிப்பாக, கேமில் நமக்கு அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ ஒயிட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சென்டரில் ஒன்றுமே கிடையாது. பீஸ் ஆக்டிவிட்டி பாருங்கள், இந்த நைட்டை கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த நைட் இருக்கிறதும் ஒன்று தான், இல்லாததும் ஒன்று தான், அதுதான் அவரோட மெயின் ஐடியா. இப்போது இந்த நைட்டே இல்லைன்னு வச்சுக்கோங்க கேமில், ஃபார் இமேஜினேஷன் பர்பஸ்க்கு இந்த நைட் வந்து கேமில் இல்லைன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க, நம்மளோட நைட்டும் கிடையாது. ஆனால் நமக்கு ஒரு பான் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ரூக்கோட ஆக்டிவிட்டி ரொம்ப அதிகமாக கெயின் பண்ணியிருக்காரு பிளாக். ஸோ இதுதான் வந்து நீங்கள் இந்த இடத்துல புரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ எஃப் கேப்சஸ் சி ஃபோர், அடுத்து குயின் கேப்சஸ் ஹெச் ஃபைவ், ரூக் கேப்சஸ் எஃப் டூ, குயின் ஜி ஃபைவ். ஆக்சுவலாக குயினோட போஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது கொடூரமாக ஆகிடும், குயினை ட்ராப் பண்ணுற அளவுக்கு வந்து சில வேரியேஷன்ஸ்லாம் இருக்கும் இந்த இடத்துல. ஸோ கிங் ஹெச் ஒன், ரூக் எஃப் ஃபைவ். ஸோ பேக்ரேங்கில் இருக்க ரூக்கை வந்து மேலே கொண்டு வந்து குயினை அட்டாக் பண்ணுறாரு. ஸோ குயினோட போஸ்ட் வந்து நீங்கள் பாருங்கள், ஜஸ்ட் வந்து இந்த மூவ்ஸ்லாம் கேல்குலேட் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கொயர்ஸ் வந்து அவருக்கு கிடையாது. தட் மீன்ஸ் என்னென்னா உங்களுக்கு ரூக் வந்து நம்ம இங்கே அட்டாக் பண்ணாலே வந்து அவருக்கு எஸ்கேப் ஸ்கொயர்ஸ் நிறைய கிடையாது. இப்போ பியூட்டி என்னென்னா உங்களுக்கு அட்டாக் பண்ணும்போது இந்த பக்கம் போயிடலாம் நம்ம, இது மட்டும்தான் அவருக்கு இருக்க எஸ்கேப் பாயிண்ட்ஸ். அப்போ அது என்ன பண்ணணும், அந்த இதை பாயிண்ட்டை வந்து பிளாக் பண்ணணும். ஸோ அதனால் பிஷப் டு டி த்ரீ ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு மூவ் பிஷப் டு டி த்ரீ. நம்ம ஏற்கனவே வந்து ஒரு மூவ் ஒரு கேம் பார்த்துருப்போம், அந்த கேம் சரியாக கேம் கிடையாது ஆக்சுவலாக, நம்ம வந்து இந்த பேட் பிஷப் வெர்சஸ் குட் பிஷப் கான்செப்டில் ஒரு லைவ் ஸ்ட்ரீமிங்கில் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பிஷப் வச்சு அவர் வந்து கேமை வந்து அழகாக அவரோட பக்கம் திருப்பியிருப்பார். ஸோ இந்த மாதிரி போர்டை வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு பிஷப் ஆக்சுவலாக இது. ஸோ இதை வந்து நீங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து துரத்த முடியாது. ஸோ அதுக்கெல்லாம் டைமும் கிடையாது. ஸோ பாருங்கள், ஸோ ரூக் சிஇ ஒன் ஹெச் சிக்ஸ். ஸோ ரூக் சிஇ ஒன் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பான் டு ஹெச் சிக்ஸ்க்கு அப்புறம் இந்த கேம் வந்து
என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜுக்ஸ்வாங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது ஒயிட்டுக்கு வந்து மூவே கிடையாது, நீங்கள் எந்த மூவ் பண்ணாலும் பிளாக் தான் வின் பண்ண போகிறாரு அப்படின்றத கிளியராக வந்து தெரியுது. நீங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் பெட்டராக வந்து எந்த மூவுமே சஜஷன் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரே ஒரு வேரியேஷன் மட்டும் நம்ம பார்க்கலாம், பான் டு ஜி ஃபோர். ஸோ பான் டு ஜி ஃபோர்க்கு என்ன ரிப்ளை பண்ணலான்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மாதிரி ரூக் எஃப் த்ரீ, சாரி ரூக் எஃப் த்ரீ. ஸோ ரூக் எஃப் த்ரீக்கு நீங்கள் கேப்சர் பண்ண முடியாது, ஏன்னா கேப்சர் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து செக் மேட். ஸோ இது வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு செக் மேட் இந்த இடத்துல இருக்கிறது. சப்போஸ் நீங்கள் கேப்சர் பண்ணாமல் வேறு என்ன பண்ணலாம், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிஷப்பை வந்து ட்ராப் பண்ணலாம், பட் வந்து குயின் வந்து ட்ராப் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இதில் போயிட்டுருக்கு. அடுத்த வேரியேஷன் வந்து ஏ த்ரீ. ஸோ ஜி ஃபோர் ஆடில் நாம ஏன் வந்து குயின் சைடு வந்து எதுவும் பண்ணக்கூடாது. ஸோ ஏ த்ரீ, ஸோ ஏ த்ரீ ஏ ஃபைவ். ஸோ பான் கேப்சர் ஸ்பான், அடுத்து பான் கேப்சர் ஸ்பான், அண்ட் தென் பி த்ரீ. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஒயிட் பிளேயர் என்ன பண்ணுவீங்க? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிளாக் வந்து என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட் ஒரு ஸ்மால் மூவ் தான் கிங்கே மூவ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் பிளாக் ஒயிட் வந்து என்ன பண்ணுவீங்கன்றது கண்டிப்பாக வந்து ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா எந்த ஒரு பெட்டர் மூவும் கிடையாது. ஈவன் வந்து இந்த பொசிஷனை வந்து கம்ப்ளீட்லி லாஸ்ட், ஆல்ரெடி ஒரு த்ரீ ஃபோர் மூவ்ஸ்க்கு முன்னாடி எப்போ வந்து இந்த குயின் வந்து ஒரு க்ரிட்டிக்கலான ஒரு போஸ்ட், அதாவது அதுக்கு எஸ்கேப் ஸ்கொயரே இல்லாத ஒரு நிலைக்கு வந்துச்சோ, அப்போவே வந்து இந்த கேம் வந்து லாஸ் ஆகிடுச்சு. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கிங்கோட போஸ்ட்டு, இந்த ரூக் எல்லாமே வந்து ரொம்ப டிஃபென்சிவ் ரோலில். இந்த பீஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்கிறதும் ஒன்று தான், இல்லாததும் ஒன்று தான். இது எதுவுமே பண்ணலை பொசிஷனில். பட் அவரோட நைட் வந்து ஒரு சில விஷயங்களை பண்ணிவிட்டு அவர் வந்து என்ன சொல்கிறது, எக்ஸ்சேஞ்ச், அதாவது சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டார் ஃபார் டூ பான் அண்டு ரூக் ஆக்டிவிட்டி. ஸோ இதுதான் வந்து இந்த கேமில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கேம், நிறையா சேனலில் வந்து பேசியிருப்பாங்க. அதனால தான் இந்த கேமை வந்து இம்மோர்டல் ஜுக்ஸாங் கேம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நிம்சோவிச் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, சூப்பரான ஒரு கிராண்ட் மாஸ்டர் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவர் தீரீஸ் நிறைய வந்து டெவலப் பண்ணியிருக்காரு. ஸோ அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு மறக்காமல் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நம்ம சேனலுக்கு டொனேஷன் பண்ணுறது கன்சிடர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.